ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் நம்ம எடுத்துக்கிட்ட கேள்வி, அதாவது தசமி என்று வரக்கூடிய ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய தசமி விஜயதசமியாக இருந்துகிட்ருக்குது. அந்த விஜயதசமி வந்து புதிதாக கல்வி கற்றுக்கிறதுக்கு அல்லது வித்தைகள் கற்றுக்கிறதுக்கு, இப்போ வந்து பொதுவாகவே இந்த விளையாடு சம்மந்தப்பட்ட வகையில் வந்து ஏதாவது ட்ரைனிங் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு அல்லது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கல்விங்கிறது கல்வி மட்டுமல்லங்க, கல்விக்கு மேலான எவ்வளவு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது. கல்வியாக இருந்தாலும், வித்தையாக இருந்தாலும், கலையாக இருந்தாலும், நடனமாக இருந்தாலும், நாட்டியமாக இருந்தாலும், பாடலாக இருந்தாலும், சங்கீதமாக இருந்தாலும், அல்லது புதிதாக ஒரு வேலையை கற்றுக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விஜயதசமிக்கு மிக மிக வீரிய சக்தி மிகுந்த சிறப்பு. அப்படி இருக்கக்கூடிய இந்த விஜயதசமியில் வந்து நாம் புதிதாக ஒரு காரியத்தை துவக்கணும்னு நல்லது இருந்தால் கூட, அந்த விஜயதசமி சிறப்பு மிக்க விஜயதசமி என்று ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிக்க முடியல அப்படின்னா வருடம் முழுவதும் அதற்காக காத்திருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கீங்க. இதில் கேள்வி வந்து என்ன கேட்டிங்கன்னா, சுருக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜயதசமியின் சிறப்பு என்ன அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த விஜயதசமிக்கு உண்டான சிறப்புகளை இதை பார்க்குறோம். ஆனால் குறிப்பிட்ட விஜயதசமி என்று இந்த மாதிரியான புதிதாக ஒரு விஷயத்தை துவக்க முடியல அல்லது புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முடியல அப்படிங்கும் பொழுது வருடம் முழுவதும் அதற்காக அடுத்து ஒரு வருடம் காத்திருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கோம். கவலைப்பட வேண்டாங்க, சாஸ்திரம் பல்வேறு வகையிலே நமக்கு பல விதமான கருத்துக்களையும் பல்வேறு விதமான சிறப்புகளையும் பொறுப்பாக கொடுத்துருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. மாதம் இருமுறை வரக்கூடிய தசமி என்று அதில் வந்து பார்த்திங்கன்னா வளர்பறை தசமி திதியில் 9 திதி முடிந்து 10வது திதியாக வரக்கூடியது தசமி திதியாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த தசமி திதி என்று, அதுவும் குறிப்பாக வளர்பிறை தசமி திதி என்று, வாழை இலையில் அரிசி அல்லது நெல்மணியில் பரப்பலாம், அல்லது நவதானியத்தை பரப்பி அந்த வாழை இலைக்கு மேலே நவதானியத்தை பரப்புனதுக்கப்புறம் ஒரு நெல்மணியில் நீங்கள் எழுதலாம். எது வெற்றி வேணும்னா வெற்றி எழுதலாம், அல்லது கடன் பிரச்சனை தீரணுமா கடன் தீரணும்னு எழுதலாம், அல்லது உங்களுக்கு புதிதாக வேலைவாய்ப்பு கிடைக்கணுமா உத்தியோகம் அப்படின்னு எழுதலாம், அல்லது உங்களுடைய பெயர் பிரபல்யம் ஆகணுமா பிரபல்யம்னு எழுதலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக கல்வி கற்றுக்கணும் அப்படியா, அதாவது முதல் முதலாக ஒரு சிறு குழந்தை வந்து கல்வி கற்றுக்கும் பொழுது ஆ அப்படிங்கிற எழுத்தை எழுதக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. அந்த ஆ அப்படிங்கிற எழுத்தை கூட உங்களுடைய மோதிர விரலால் இந்த எழுத்தில், அதாவது குழந்தையுடைய கையை பிடித்து மோதிர விரலால் எழுதுகோல் எழுதுவது ஆள்காட்டி விரலாலும் பெருவிரலாலும் இருந்தால் கூட, இந்த மாதிரியான நவதானியத்தில் வாழை இலைக்கு மேலே இந்த நவதானியத்தில் வந்து பேர் எழுதும் பொழுது வலதுகை மோதிர விரலால் ஆ போட்டு எழுத ஆரம்பித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் உண்மையான மேன்மையை சந்திக்க முடியும். இது கல்விக்கு மட்டுமல்லங்க, வெற்றியாக இருந்தாலும் சரி, அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. கல்வியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான வலதுகை மோதிர விரலால் கல்வி சம்மந்தப்பட்ட எழுத்தை எழுதும் பொழுது கல்வியில் தடையில்லாத கல்வி கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த கல்விக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் வாழ்நாளில் உணர முடியும். இன்றைய நிகழ்ச்சியில் விஜயதசமி அப்படிங்கிற அந்த விஜயதசமி என்று நாம் புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து ஒரு வருடம் நம்ம காத்திருக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்காக ஒரு கேள்விக்கு உண்டான பதிலை பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி கல்விக்கு மட்டும்தான் வலதுகை மோதிரவரில் எழுதணுமா, அல்லது வேறு வகையான உத்தியோகமோ அல்லது வெற்றி வாய்ப்புகளோ பிரபல்யமோ தொழில் ரீதியான விஷயங்களோ கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதே மாதிரி வாழை இலையில் நவதானியம் பரப்பி எழுதினா போதுமா, அல்லது இதே மாதிரி வலதுகை மோதிரவரலால் எழுதினா போதுமா, வேறு விரல், அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விரல் எழுத வேண்டியது இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு உண்டான விடைகளை, அந்த கேள்விகளுக்கு உண்டான தீர்வுகளை அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தொகுத்து உங்களுக்கு வகுத்து கொடுக்க காத்திருக்கிறேன்.